Hi friends, welcome to Bobby's Vlog. இன்னைக்கு வந்து Thursday, நாளைக்கு வந்து Friday வரலட்சுமி பூஜை. அதனால் இப்போ இன்றைக்கி நைட்டே வரலட்சுமி பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பூஜை அறையில். அம்மன் இது எல்லாமே நான் இன்றைக்கி நைட்டே கொஞ்சம் இது பாதி அலங்காரம் இன்றைக்கி நைட்டு பண்ணிடுவேன். மற்றது எல்லாமே நைட்டே எடுத்து வச்சுட்டேன்னா காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி அம்மனுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பூ எல்லாமே இன்றைக்கி மார்னிங் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ரோஸ் பூ எல்லாமே. எங்களுக்கு இங்கே ஒசூரில் வந்து பூ வந்து கொஞ்சம் நல்லாவே எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும். அதனால் பொக்கே ரெடி பண்ணுறதுக்கும் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சாமிக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் இப்போ நைட்டு டின்னரும் ரெடி பண்ணிக்கிட்டே என் பொண்ணு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுவா. அவளுக்கு நான் ஃபுல்லாக எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே பண்ணிடுவேன். பாருங்கள், இப்போ அம்மன் எடுத்து வச்சுருக்கோம். அம்மனுக்கு முகம் வச்சிட்ருக்கோம். வச்சு நான் எல்லாம் பாதி இது முகம் எல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா மீதி டெக்கரேஷன் எல்லாம் என் பொண்ணு பார்த்துக்குவா. நான் கிச்சன்லே நைட்டு டின்னர் ரெடி பண்ணிக்கிட்டே அவளுக்கும் ஒவ்வொன்றா நான் சொல்லி கொடுத்துருவேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசால் வைக்க போகிறேன். அதுக்கு இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் சூடானோன்னே அதிலே ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், அது நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வதங்கிரும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்திருந்தேன். அந்த தக்காளியை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளி வந்து கொஞ்சம் அந்த கலர் மாறும் நம்ம நான் வதக்கும் போது. அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோனாலே நல்லா வதங்கிடும். இல்லைனா தக்காளி சேர்த்தோன்னே வெளியெல்லாம் தெரிக்கும். அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இது கூட வந்து வரமிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாத்தூளும் அதுமே கொஞ்சமாக மல்லித்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுமாதிரி கொஞ்சமாக வறுத்து அரைச்ச ஜீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் அதே மாதிரி கொஞ்சமாக கரம் மசால் தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டு நல்லா அது ஆயில் பிரிஞ்சு வரட்டும். அதை சிம்லேயே போட்டுடலாம். அது அப்படி சிம்லே இருக்கட்டும். அது ஆயில் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அது சிம்லே இருக்கட்டும். நல்லா வதக்கிட்டு அதை மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு என் பொண்ணு கூட போய் கொஞ்சம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதை பார்க்க போயிட்டேன். பாருங்கள், நல்லாவே இப்போ அம்மனுக்கு வந்து ஜடையாரம் வச்சிக்கிட்டுருக்குறா. அது நல்லா அந்த நம்ம தேங்காயில் தான் நாங்கள் அந்த அம்மன் முகம் வச்சுருப்போம். அதனால் அந்த தேங்காயிலேயே பின்னாடி அந்த சடையாரத்தையும் நாங்கள் அதை மாட்டி விட்டுறலாம் ஈஸியாக. அதுக்குள்ளே எனக்கு இங்கே வந்து நல்லாவே இதாகிடுச்சு. பன்னீர் வந்து நல்லா அந்த மசால் வந்து நல்லாவே எனக்கு ரெடியாக இருந்தது. அதுக்குள்ளே சரி நம்ம பன்னீர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், நல்லா பன்னீர் அந்த மசால் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட கொஞ்சமாக அந்த மிக்சியில் நம்ம அரைச்சோம்ல அதுலேயே நான் கொஞ்சமாக தண்ணி நான் கழுவி நான் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு மட்டும் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் மிக்சிலே. பாருங்கள், அரைச்சி எடுத்து அதிலேயே அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலே இந்த முந்திரி மட்டும்தான் அரைச்சி ஊற்றுறது. இது நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் இந்த பன்னீர் மசாலுக்கு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா அது ஒரு கொதித்து நல்லா ஒரு வாசனை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் உள்ளே பன்னீர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்லே இருக்கட்டும். நல்லா அதை போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உப்பு வேணால் இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு காரம் வேணால் நம்ம இப்போ பார்த்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு பன்னீர் வந்து இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்ததுன்னா ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், பொக்கேக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கான்னு. இந்த ஸ்பாஞ்ச் இது வந்து கடையில் எல்லா இடத்துலையுமே இது விற்கும். இங்கே நம்ம இதை இப்போ வாங்கி இதிலே நம்ம பொக்கேக்குரிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி மார்னிங் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே அதில் கட் பண்ணி பாருங்கள், இதில் நம்ம வீட்டிலே நல்லா பொக்கே வந்து ரெடி பண்ணிடலாம். இது நல்ல ஃப்ளவர் வந்து இப்படி அழகாக டெக்கரேட் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். நம்மளே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது உள்ளே நம்ம சொருகுனாலே நல்லா அது உள்ளே ஈஸியாக உள்ள இதாயிரும். இப்படியே இப்போ எல்லா பூவுமே அவள் கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கிறா. பாருங்கள், அம்மனுக்குமே நல்லா ஜடையாரெல்லாம் வச்சாச்சு. அம்மனுக்கு திருமாங்கலியும்
போட்டுட்டோம். நகையும் போட்டிருக்கோம் அம்மனுக்கு. இது எல்லாமே அம்மனுக்குரிய திங்ஸ் தான். இது வந்து இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் நான் மேலேருந்து எடுப்பேன் அம்மனோட திங்ஸ் எல்லாம். அப்புறம் திருப்பி அதே மாதிரி வரலட்சுமி பூஜை முடிஞ்சோன்னே அதே மாதிரி மேலே எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், அவளுக்கு அவள் எல்லாம் ஃப்ளவர்ஸ் இது பண்ண பண்ணவே நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அந்த இடத்துல உள்ள மற்ற குப்பைகளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா நமக்கு கையோடே அந்த இடமும் நீட்டாயிரும். எனக்கு இங்கே பன்னீர் மசாலும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இப்போ பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம நான் சப்பாத்தி மட்டும் போட்டால் போதும். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு சாப்பிட்ற நேரம் சப்பாத்தி மட்டும் நான் சூடாக போட்டுக்குவேன். இப்போ நான் கிச்சன் ஒர்க்கையும் பார்த்துட்டு என் பொண்ணு கூடவுமே மற்ற ஒர்க்கையும் இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். பழங்கள் எல்லாமே நாளைக்கு மார்னிங் பூஜைக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்படி எல்லாமே நான் இப்போ பிரித்து எடுத்து வச்சிட்டனால எனக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்தோடனே எனக்கு பூஜைக்கு ஈஸியாக இருக்கும். இது வளையல் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். பூ மட்டும் இப்போ சாமிக்கு அளவாக அம்மனுக்கு மட்டும் கொஞ்சமாக பூ வச்சுட்டு காலையிலே மாலையெல்லாம் போடுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு படுத்தோம்னா காலையிலே எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மன் வந்து டெக்கரேட் பண்ண பண்ண நமக்கு ஆசையாக இருக்கும். ஒரு குழந்தையை அலங்காரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு குழந்தையை அலங்காரம் பண்ண மாதிரி அம்மனை வந்து ரசித்து ரசித்து அலங்காரம் பண்ணுவோம். பாருங்களா, அம்மன் வந்து நம்ம அலங்காரம் பண்ண பண்ண நமக்கே அம்மன் வந்து நல்லா சிரிச்சாப்பில் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கே அம்மன் குடி வந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அம்மன் முகமே, கம்மல், இது எல்லாமே நாங்களே தான் எல்லாம் ஒட்டி இது பண்ணோம். இப்போ பொக்கையும் ரெடி ஆயிடுச்சு. இதோடு இந்த விளாக் முடியுது. நான் உங்களை நாளைக்கு இன்னொரு விளாகோட நான் பார்க்குறேன். நாளைக்கு இந்த வரலட்சுமி பூஜைக்கு நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு விளாகாக காட்டுறேன்.